திருப்பதிவாளர் சங்க தலைவராக பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் பத்திரிகையாளர் சங்கம் சங்கம் நடத்துவதற்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது என்று இப்போதுதான் நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகியது. ஸோ அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுதான் ஒவ்வொரு சங்கத்தையும் பலப்படுத்தி அதில் இருக்கிற உறுப்பினர்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு சீக்காலையும் நாங்கள் வந்து வெயிலிருந்து எழுச்சிட்டு வாங்கினோம். அதே மாதிரி இவங்களும் அஞ்சு சீட் வாங்கி வச்சுருக்காங்கன்னு கேட்டு சொன்னாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா சீட்டு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம சங்கத்தில் குழந்தைங்களுக்கு கிடைச்சா அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். எனக்கு பேசிய பழக்கம் கிடையாது, காலையில் எல்லாம் உதவுது. அதில் வேற இப்போ சட்டமாக அங்கே வந்து உங்களோட திரைப்பட அனுபவத்தை பற்றியும் பேசுங்க அப்படின்ட்டு. என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றி. முதல்ல திரைப்படம் நான் சமீபமாக செய்த படத்தை மட்டும் பேச விரும்புகிறேன். பழசாக பேசுறது பார்த்தா இப்போ ரெமோ தான் நான் பேச முடியும். அதுதான் என்னுடைய ரெமோ ஹீரோவும் இங்கே இருக்கார். வர ரெமு ஆரம்பத்திலிருந்து தயாரிப்பாளர் ராஜா ஒரு விஞ்ஞான முறைப்படி ஒரு அணுகுமுறை செய்தார். அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம். சில வாட்டி நமக்கே கொஞ்சம் இவ்வளோ டெஸ்ட் எடுக்கணுமான் பிரமாதம். ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போன காரணமே இத்தனை பழிகள் தாண்டி வந்ததுனால ஒரு தெளிவு பிறந்து ஒரு பொறுப்பு பொறுப்பு எவ்வளவு பொறுப்பு உணர்ச்சியோட பண்ணணும்னு புரிஞ்சுது. ப்ளஸ் அ பர்சன் லைக் சிவா கிவ் ஹிம்செல்ஃப் டோட்டலி ஃபார் த ஃபிலிம். ஏன் சொல்லணும்னா கலெக்டிவ் எனர்ஜி உள்ளே போகும்போது தான் அந்த படம் வெற்றி அடையுது. ரெமோவின் வெற்றிக்கு காரணம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி. எல்லோரும் இயல்பாக அந்த எனர்ஜி கூட ஈர்க்கப்பட்டவங்க. அதுதான் உண்மை. இதே மாதிரி ஒரு அனுபவம் ஹிந்தி படத்தில் எனக்கு அமிதாப் பச்சன் மகனாகவும் அபிஷேக் பச்சன் தான் தந்தையாகவும் வா என்ற ஹிந்தி படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதில் கூட அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆக்சுவலாக வந்து கஷ்டமே இல்லைன்னு நினச்சேன். ரெமோ கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லை. காரணம் அது வந்து அது வேறு ஒரு விஞ்ஞான அணுகுமுறை இருக்கு. இந்த மாதிரி கஷ்டமான படத்தில் நிறைய இடம் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அதுதான் வந்து கடைசியில் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்குது. ஸோ அனைவருக்கும் நன்றி. இதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு ஃப்ளோ வரல. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.